ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஒன்றாக அறிமுகமான இரண்டு முக்கியமான வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கேப்டன்களான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டிம் பெயின், இவங்க இரண்டு பேரும். ஸ்டீவ் ஸ்மித் இதற்கு முன்னால் அந்த அணியிலோட கேப்டனாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு டெஸ்ட் தொடரில் இவங்க பந்த சேதப்படுத்திய விவகாரத்தில் சிக்கியதன் காரணத்தினால அணியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதே போல் அவங்களுடைய கேப்டன் பதவியும் பறிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு டிம் பெயின் பார்த்தீங்கன்னா, தற்போது வரைக்கும் அணியை வழிநடத்தி கொண்டு இருக்காங்க. இவங்க இரண்டு பேருமே 2010 பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானாங்க. ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னராகவும், டிம் பெயின் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மனாகவும் களமிறங்கினாங்க. காலப்போக்கில் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஜாம்பவான் பேட்ஸ்மனாக மாறிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல எம்எஸ் தோனி மற்றும் ஜோகிந்தர் சர்மா. 28 வருடங்களுக்கு அப்புறம் இந்திய அணி உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி, T20 தொடர் அப்படின்னு அனைத்தையுமே வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான ஆளாக இருந்த இந்தியனின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி பார்த்திங்கன்னா அனைவராலையுமே மறக்க முடியாத ஒரு வீரராக இருக்காங்க. தோனி மற்றும் ஜோகிந்தர் சர்மா இவங்க இரண்டு பேருடைய பேரை சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது 2007 நடைபெற்ற 20 போட்டிக்கான உலகக்கோப்பை தான். விறுவிறுப்பான கடைசி ஓவரில் மிஸ்பா உலுக் அவர்களுடைய விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற செய்தாங்க ஜோகிந்தர் சர்மா. இவங்க இரண்டு பேரும் 2004 பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு ஒருநாள் போட்டியில் அறிமுகமானாங்க. மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும் ஒன்றாக இவங்க இரண்டு பேரும் விளையாடிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் மற்றும் கருண் நாயர். கேஎல் ராகுல் தன்னுடைய முதல் ஒருநாள் போட்டியிலேயே சதம் விளாசி சாதனை படுத்தினாங்க. அந்த போட்டியில் அவங்க ஆட்டநாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டாங்க. அதே போட்டியில் கருண் நாயரும் அறிமுகமானாங்க. ராகுல் சிறப்பாக விளையாண்டாங்க, ஆனால் கருண் நாயர் பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்த இரண்டு வீரர்களுமே கர்நாடகாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது கேஎல் ராகுல் இந்திய அணியில் ஒரு முக்கியமான துவக்க ஆட்டக்காரராக இருக்காங்க. ஆனால் கருண் நாயருக்கு போதிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. டெஸ்ட் போட்டிகளில் இவங்க முச்சதம் அடித்து சாதனை படுத்தியிருந்தாலும் கூட தொடர்ந்து சிறப்பாக விளையாடாததன் காரணத்தினால இவங்களுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை. அடுத்த இந்த பட்டியலில் 4வது இடத்துல ராகுல் டிராவிட் மற்றும் சௌரவ் கங்குலி. இந்திய கிரிக்கெட் அணியில் தலை சிறந்த வீரர்களில் ஒருவர் தான் ராகுல் டிராவிட் மற்றும் சௌரவ் கங்குலி. இவங்க இரண்டு பேருமே இந்திய அணியை வழிநடத்தியிருக்காங்க. இவங்க இரண்டு பேருமே 1996 இங்கிலாந்து அணிக்கு எதிராக களமிறங்கினாங்க. கங்குலி அறிமுக போட்டியில் அதுவும் லார்ட்ஸ் மைதானத்தில் சதமடித்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்க. நாளடைவில் டிராவிட் மற்றும் கங்குலி இரண்டு பேருமே இந்திய அணியின் டெஸ்ட் சிகரங்களாக உயர்ந்தாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டின் சுவர் அப்படின்னும் டிராவிடை அழைப்பாங்க. அதே போல் ஆஃப் சைட் கடவுள் அப்படின்னும் கங்குலி அழைப்பாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் டேல் ஸ்டெயின். டிசம்பர் 2004 இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட்டில் டிவிலியர்ஸ் மற்றும் ஸ்டெயின் இவங்க இரண்டு பேரும் அறிமுகமானாங்க. 2007 முதல் 2014 வரைக்கும் நடந்த வெளிநாட்டு டெஸ்ட் தொடரில் ஒன்றில் கூட தென்னாப்பிரிக்கா அணி தோற்கவில்லை. பேட்டிங்கில் டிவிலியர்ஸ் அவர்கள் ஒரு சிறந்த பேட்ஸ்மனாக விளங்க, பவுலிங்கில் ஸ்டெயின் எதிரணி வீரர்களை மிரட்டி கொண்டிருந்தாங்க. இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து விளையாண்ட காலத்தில் தென்னாப்பிரிக்க அணி அசைக்க முடியாத ஒரு அணியாக இருந்தாங்க. இவங்க இரண்டு பேரும் எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவாங்க. சர்வதேச அளவில் இவங்க இரண்டு பேருமே ஓய்வு பெற்று விட்டாங்க. 2 வருடங்களுக்கு முன் டிவில்லியர்ஸ் மற்றும் ஸ்டெயின் பெங்களூரு அணிக்கு சிறப்பாக ஒன்றாக விளையாடினாங்க. அதற்கு பின் ஸ்டெயின் தனிப்பட்ட காரணத்தினால ஐபிஎல்ல இருந்து விலகிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் 6வது இடத்துல யுவராஜ் சிங் மற்றும் ஜாகிர் கான். 2011 ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியதற்கு இவங்க இரண்டு பேருமே ஒரு முக்கியமான வீரர்கள். அந்த தொடரில் சிறந்த ஆல்ரவுண்டராக யுவராஜ் சிங் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்நாயகன் விருதையும் பெற்றாங்க. ஜாகிர் கான் தொடரில் சிறந்த பந்து வீச்சாளராக செயல்பட்டாங்க. இந்த இரண்டு ஜாம்பவான் வீரர்களும் அனைத்து வித கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெற்று விட்டாங்க. இவங்க இரண்டு பேரும் முதல்ல பார்த்தீங்கன்னா 2000 ஐசிசி நாக்கோ டிராஃபியில் கென்யா அணிக்கு எதிராக களமிறங்கி அறிமுகமானாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.